ஹலோ, சார் சொல்லுங்க. சார் வணக்கம், நான் மதுரை முனிஷ் பேசுறேன். தமிழக இளைஞர் அரசியல் உட்பொருள் கட்சி. நேற்று மதுரையில ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா? சொல்லுங்க. நிறைய சார், அந்த கேஸ் வந்து பண்ணது நீங்க தானே? ஆமா ஆமா. வணக்கம் சார், உங்ககிட்ட தான் நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். அதாவது நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். இப்ப கூட ஒரு சாம் இன்ஃபோன்ற ஒரு பையன் நீங்க பேசின அந்த ஆடியோ நான் கேட்டேன். சோ வாட் எவர் மேபி எல்லாமே கரெக்ட். அப்ப நீங்க சொல்றது வந்து எல்லாமே கரெக்ட். இப்ப சீஃப் மினிஸ்டர் மட்டும் அவங்க தானே வந்து இந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் தானே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருச்சா சார்? அப்ப அவங்க வந்து அதை குவாலிஃபை இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க யோசிக்காம அதை பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. யோசிக்காம இல்ல அதை பத்தி தெரியாம அதுல இப்படி அனௌன்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதாவது இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து ஒரு அட்வொகேட், ஓகே சரி சரி, அவர் வந்து ஒரு முதலமைச்சர், சரி, ஒரு மினிஸ்டர், அவங்களுக்கு கீழே வந்து எல்லா அலைன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க கூட தான் பேசி ஆகணும், கரெக்டா? சரி, எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே அவங்களுக்கு தெரியும். சரி, அப்படிப்பட்டவங்க எல்லார்ட்டையும் டெசிஷன் கேட்காம அரசியல் லாபத்துக்காண்டி அவங்க சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன். சொல்லுங்க. அதாவது செப்டம்பர் 30க்குள்ள ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி படிச்ச வைங்கன்னு சொல்லி யூஜிசி கொடுத்தாங்க. சரி, ஆமா, அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்து 28/8/2020 தீர்ப்பு வந்துச்சு. சரியா, அந்த வழக்குல கிட்டத்தட்ட 38 பேர் போட்ட கேஸ் வந்து அந்த வழக்குல இருக்கு. அதுல வந்து ஒரே வழக்கா ஒரே ஜட்மெண்டா கொடுத்தாங்க, காமன் ஜட்மெண்ட். அதுல ஒரு குரூப் வந்து எப்படின்னா, எங்களுக்கு எக்ஸாம் வந்து கொரோனானால கண்டக்ட் பண்ணல, அதனால இமிடியட்டா எங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கன்னு ஒரு குரூப். அந்த குரூப்ல வந்து அட்வொகேட்டும் கேஸ் போட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் போட்டிருக்காங்க, பேரண்ட்ஸும் போட்டிருக்காங்க, ப்ரொஃபசர்ஸும் போட்டிருக்காங்க. இது ஒரு செட்டு. இன்னொரு செட் வந்து மகாராஷ்டிரா, டெல்லி, வெஸ்ட் பெங்கால், மூணு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் நடத்தாமலே எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரையும் சேலஞ்ச் பண்ணி இவங்க அந்த மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு டீம் அந்த குரூப்ல உண்டு. சரியா, ஆமா, போட்டிருக்காங்க. அடுத்தது இன்னொரு டீம் வந்து உடனடியா எங்களுக்கு எக்ஸாம் வைங்கன்னு சொல்லியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. இப்படி பல தரப்புல போடப்பட்ட கேஸ் தான் வந்து 38 பேரோட கேஸ் போட்டு மொத்தமா ஒரு காமன் ஜட்மெண்ட் 28/8/2020 சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. அதுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மகாராஷ்டிரா, டெல்லி, வெஸ்ட் பெங்கால், மூணு வெவ்வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணத சுப்ரீம் கோர்ட் வந்து ரத்து பண்ணிச்சு. சரிங்க சார், கரெக்ட் தான். ரத்து பண்ணிட்டு அவங்க வந்து செப்டம்பர் 30க்குள்ள நீங்க நடத்துங்க, யூஜிசி வந்து செப்டம்பர் 30க்குள்ள நடத்துங்கன்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி நடத்துங்க நீங்க வந்து, அதுல உங்களால நடத்த முடியாதுன்னா யூ ஹாவ் லிபர்ட்டி, உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து முடியும். நீங்க வந்து யூஜிசியே போய் நாங்க இவ்வளவு நாள் கழிச்சு நடத்திக்கிறோம் சொல்லி நீங்க கேளுங்க, யூஜிசி அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட்ல இருக்கு. இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர், கல்வி அமைச்சர்லாம் இதெல்லாம் கேட்காமலாம் அவங்க டிசிஷன் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி, இதே கேள்வி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் டெல்லியும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் இதே டிசிஷனை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களும் அதை டிசைட் பண்ணி தானே பண்ணிருப்பாங்க சார். அதாவது டிசைட் பண்ணி பண்ணிருப்பாங்க சார். ஃபைனல் செம் அப்படின்றது வந்து ஒரு டிகிரியோட லாஸ்ட் ப்ராஜெக்ட், அதாவது மேக்ஸிமம் 90% முடிஞ்ச பிறகு அந்த ப்ராஜெக்ட் வந்து 10%, அதாவது மேஜர் ஆஃப் த டிகிரி வந்து அந்த ப்ராஜெக்ட்னாலதான். சரிங்களா, அதுக்கு வேணா வந்து எல்லாருமே யாரு வேணாலுமே சொல்லலாம் அது வந்து ஃபைனல் செம் வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்டும் உள்ள இம்ப்ளீட் ஆகி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க ரீசெண்டா அந்த டைத்துல நான் பேப்பர்ல கூட படிச்சிருந்தேன், ஐ திங்க் தினமலர்ல நினைங்க, திருச்சியில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்
30 பேப்பர், மொத 3 வருஷத்துல 30 பேப்பர். அதுல 6 பேப்பர் பாஸ் பண்ணிருக்காரு, 24 பேப்பர் அரியர்ஸ்ல இருக்கு. சரி, அந்த 24 பேப்பர் அரியர்ஸும் வந்து கொரோனானால வந்தது கிடையாது. அது ஏற்கனவே அவர் எல்லாமே ரைட் தான் சார். அப்ப எல்லாமே ஓகே தான் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏப்ரல்ல நடந்திருக்க வேண்டியது, அதாவது எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல நடந்திருக்க வேண்டியது டிசாஸ்டர்னால தள்ளி போயிருச்சு, அக்செப்டபிள் ரைட்டா? அப்படி இருக்கப்பா கவர்மெண்ட் வந்து எல்லாமே ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க, சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த பசங்க வந்து வேலை பாக்குறதுக்கும் அடுத்த ஹையர் எஜுகேஷனுக்கும், அதாவது அந்த லாஸ்ட் செம்ல மட்டும் அரியர் இல்லாத பசங்க வந்து அடுத்த வேலைக்கு பாக்குறதுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டுல? இல்ல மாணவர்களுக்கு முதலமைச்சர் இல்ல, நான் வர்றேன். ஏப்ரல் மாசம் ஒரு ஜிஓ போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, ஏப்ரல் 16ஆம் தேதி, சரியா? அந்த ஜிஓல அரியர்ஸ் எக்ஸாம் வந்து பின்னால நடத்தப்படும் தான் இருந்துச்சு, சரியா? அடுத்தது யூஜிசி, அதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க அரியர்ஸ் எக்ஸாம் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 29/4 ஏப்ரல் 29ஆம் தேதி தான் ஜிஓ யூஜிசி சொன்னாங்க, இவங்க 16 நாளையில சொல்லிட்டாங்க அரியர்ஸ் எக்ஸாம் எல்லாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. 29 நாள்ல யூஜிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கரண்ட், அதாவது செகண்ட் செமஸ்டர் போர்த் செமஸ்டர் நடக்கல, ஏப்ரல் வரைக்கும் நடக்கிறது மார்ச்சோடய மார்ச் 17ஓடய நின்னுட்டு ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் ஷெட்யூல் வந்து எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயும் இருக்கு, நீங்க பாருங்க, நான் அதெல்லாம் பாத்துருக்கேன், சரியா? அது மார்ச் 20ஓட நிக்கணும் இல்ல, ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்குமே வந்து ஷெட்யூல்ஸ் இருக்கு, நிறைய யூனிவர்சிட்டில இருக்கு. போட்டிருக்கணும் நீங்க வந்து மக்கள் மேல ஆர்வம் கொண்டோ மாணவர்கள் நலன்ல கொண்டோ, சரி இந்த மாதிரி நல்ல டிகிரி வேணும், நல்ல டிகிரி படித்த பசங்களா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுற நீங்க, நீங்க அதுக்கும் சேர்த்துல போட்டிருக்கணும். இல்ல அதுல வந்து உங்களுக்கு பாதிப்புல தானே இருக்கு, உங்களுக்கு இல்ல அதுல பாதிப்புல என்ன பாதிப்புல இருக்கு? இல்ல இல்ல சார், அது வந்து நேஷனல் லெவல்ல எடுக்கப்பட்ட டிசிஷன், யூஜிசி எடுத்திருக்கு. சட்டமன்றத்துல ஒரு அமைச்சரோ ஒரு அமைச்சர், அதாவது அந்த துறையை சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்றப்ப அது வந்து உண்மையான கருத்தா மட்டும்தான் இருக்க முடியும், சட்டமன்றத்துல சும்மா சொல்ல முடியாது, கரெக்ட் தானே? ஒண்ணுல வந்து இருக்கு, அதுல என்ன இருக்குன்னா, இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைத்து அதாவது அரியர்ஸ் எக்ஸாம் லேட்டர் ஸ்டேஜ்ல நடத்தணும்னு சொல்லிதான் யூஜிசி இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓல பாத்தீங்கன்னா, ஜிஓல என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பேரிடர் இதுக்கு படி நாங்க வந்து அரியர்ஸ் எக்ஸாம் வந்து எழுத வேண்டாம், விண்ணப்பித்த அனைவரும் மாணவர்களும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு போட்டுட்டு, அவர்களுக்கு மதிப்பெண்கள் யூஜிசி மற்றும் ஏஐசிடி கொடுத்த வழிகாட்டுதல் படி வழங்கப்படும் போட்டிருக்காங்க. அந்த மதிப்பெண் அவங்க வழிகாட்டுதல் ஏற்க கொடுத்தாங்கன்னா, கரண்ட் செமஸ்டருக்கு தான் அவங்க கொடுத்திருந்தாங்க யூஜிசி, அரியர்ஸ்க்குன்னு அவங்க கொடுக்கல. எடப்பாடி முதலமைச்சர் எடுத்த டிசிஷன் தப்பு, அவங்க வந்து கரெக்டா பார்த்து சொல்லல இல்ல, அந்த ஜிஓ கரெக்டா தான் இருக்கு, அந்த ஜிஓ கரெக்டா இருக்குன்னா அது எப்படி சார் தப்பா? இல்ல இல்ல, அதாவது அரியர்ஸ் இப்ப அதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல உள்ள குவெஸ்டினே, அந்த அரியர்ஸ் எக்ஸாம் பாஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அதிகாரம் இல்ல, சரி, சரியா? ஆமா, அவங்களுக்கு மதிப்பெண் வந்து கரண்ட் செமஸ்டருக்கு யூஜிசி என்ன வழிகாட்டுதல் கொடுத்தாங்களோ அந்த வழிகாட்டுதல் படி நாங்க மதிப்பெண் அளிக்க போறோம்னு சொல்லிதான் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓ ஏன்ட்ட இருக்கு, அதாவது அவங்க அத
கடையில அடிக்கிறாங்க ரைட்டு. சரி, ஜிஓ பாஸ் பண்ண பிறகு இது வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு செக்டர், ஒரு எஜுகேஷனல் செக்டர், ஒரு யூனிவர்சிட்டி அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே தாண்டி பல மாணவர்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, உண்மையா இல்லையா? அதுக்கு உங்களால மாற்றுக்கிறது சொல்ல முடியுமா? முடியாதா? இல்ல, மாணவர்கள் பாதிக்கப்படலாம். மாணவர்களும் பாதிக்கப்படலாம்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் கட்டவா எத்தனை மாணவர்களா? இல்ல இல்ல, பாதிக்கப்படலாம்னு சொல்லி நான் சொல்லலன்னு தான் சொல்றேன். நவம்பர் மாசம் சார், சரி செப்டம்பர் மாசம் பத்தாம் பிள்ளை ஃபெயில் ஆனவங்களுக்கு பரிட்சை வச்சிருக்காங்க. சரி, சரியா ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கு. சரி, அடுத்தது அந்த பிளஸ் டூல ஃபெயில் ஆன எடப்பாடி பழனிசாமி வந்து பஞ்சாபோட பிரசிடன்ட், அதாவது முதலமைச்சர் கிடையாது சார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பரிட்சை வச்சதான் நான் சொல்றேன். எனக்கு அதர் ஸ்டேட்ல வச்ச பரிட்சை பத்தி நான் பேசல. சரி, தமிழ்நாட்டுல எந்த இதுக்கு வந்து அரியர் எக்ஸாம் வச்சாங்க? இப்ப டென்த்துக்கு வச்சிருக்காங்க. நீங்க தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஸ்எல்சி எஜுகேஷன் அந்த அவங்க போர்டுல வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க, அந்த டைம் டேபிள் முதற்கொண்டு இருக்கும். அதுல எந்த எக்ஸாம் சொல்றீங்க? குவார்டர்லி காப்பில அந்த மாதிரி எக்ஸாமா? இல்ல இல்ல, அது கிடையாது. சரி, அப்புறம் டென்த் வந்து ஆல் பாஸ் போட்டாங்கல்ல? ஆமா. அதுல வந்து யாருக்கு ஆல் பாஸ் போட்டாங்க? டென்த் அப்ளை பண்ண எல்லாருக்கும் போட்டாங்களா? கிடையாது. ஆமா, கரண்ட்ல ஸ்டூடண்ட், ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டூடண்ட் மட்டும் அந்த ஸ்டூடண்ட்ஸ். ஆமா, போன வருஷம் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருப்பாங்கல்ல? ஆமா, அதாவது எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டி இதுல படிக்கிறவங்க, அதாவது பிரைவேட் ஸ்டடியா படிக்கிறவங்களுக்கு பிளஸ் போன வருஷம் ஸ்கூல்ல படிச்சு ஒரு பாடம் ரெண்டு பாடத்துல ஃபெயில் ஆகி டியூட்டோரியல் மூலம் அந்த வருஷம் அப்ளை பண்ணிருப்பாங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு வந்து பாஸ் கிடையாது. பாஸ் கிடையாது. சரி, அவங்களுக்கு செப்டம்பர்ல பரிட்சை வச்சிருந்தாங்க. சரி, சரியா? சரி, இது பரிட்சை நடந்து முடிஞ்சிட்டு. சரி சார், இதுக்கு பதில் நான் சொல்றேன், அந்த டென்த் எக்ஸாம் எழுதுனவங்க, நீங்க சொல்ற மாதிரி எழுதுனவங்க மிஞ்சி போனா ஒரு 5000 பேர், இல்ல இல்ல ஒரு 20000 பேர் கூட வச்சுக்கோங்க, அவ்வளவு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க அரியர்ஸ் பாஸ் பண்ணி விட்டா அப்புறம் என்ன ஆகும் சார்? அதாவது ஃபுல்லாமே வந்து இது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க வந்து எக்ஸாம் எழுதணுன்ற காரணத்துல தான் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லல, அதாவது ஃபுல்லா பாஸ் பண்ணலாம்னு சொல்லல. இப்ப ஒரு 15 பேப்பர் ஒருத்தர் அரியர் வச்சிருக்கான், இதே முதல் செம்ல அவன் ஃபீஸ் கட்டியிருப்பான், 15 பாஸ் பண்ண மாட்டேன், 2-3 பாஸ் பண்ணுவான்ல. இப்ப எனக்கு 3-6 மாசம் போச்சுல, 6 போச்சா போலையா? சரி, 6 போச்சு. சரி, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப எக்ஸாம் வச்சாங்களா? இப்ப கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன்ல ஃபைனல் செமுக்கு, அதுக்கு வைக்காம இப்ப எனக்கு இன்னொரு செட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 8-10 வரைக்கும் ஒவ்வொரு மாணவர்களோட வாழ்க்கை போயிருக்கு, அவங்களோட நேரம் போயிருக்கு. நேரம் போனா பரவாயில்ல, அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க பாத்துறீங்க, இந்த பூசா ஒருத்தர் கேஸ் போட்டாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, எதுக்கு? அதாவது எல்லாமே ரைட்டு சார், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான் சார். பட் ஆனா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இது ஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டாங்க, இதுதான் என்னோட ஜிஓ, என்னோட மாணவர்கள் நலன் கருதி. இப்ப நீங்க மாணவர்கள் நலனுக்கு விரோதமா நீங்க செயல்படுறீங்களா? இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல இல்ல, இவங்க எந்த மாணவரும் இது வரைக்கும் பாஸ் எனக்கு அரியர் பேப்பருக்கு பாஸ் கொடுங்கன்னு கேட்டது இல்ல. இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்ல சார். நாங்களாம் போய் எந்த மாணவர்களும் போய் நர்ரோட்ல உட்கார்ந்து போராடல. எனக்கு வந்து பாஸ் போடுங்க, நாங்க ஃபீஸ் கட்டுறோம், பாஸ் போடுங்க. இவங்க இவங்க எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை இப்படியே விட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாகப்பட்டினத்துல புயல் அடிக்கும். அந்த நேரத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி நாங்க வந்து எல்லாருக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துறோம். அதாவது கலர் டிவி ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து டெபிசிட்ல இருக்கிறது காரணம். ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி வந்து ஃப்ரீ கொடுத்துக்கிட்டே வந்துட்டாங்க. சரி, சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2,000 ஃப்ரீ கொடுக்குறாங்க. சரி, ஆனா ஒரு 200 ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் கிளைம் செட்டில் பண்ணாம ஏகப்பட்ட கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பஸ்ஸும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து, நான் கவர்மெண்ட் பத்தி பேச விரும்பல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி, எவ்வளவு பெரிய ஒரு செக்டர், எத்தனை ஐஏஎஸ் ஆபிசர், எத்தனை ஐபிஎஸ் ஆபிசர், மொத்த கவர்மெண்ட்டும் ஒரு டெசிஷன் டேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே சப்போர்ட் தானே சார் பண்ணணும். நீங்க எப்படி சார் அதாவது இது பண்ணலாம்? சரி, மெத்தவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரோ, தனிப்பட்ட ஒரு நிர்வாகமோனா சரின்னு சொல்லலாம்.
தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மாணவர்களோட வாழ்க்கையுமே இதனால பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு 1000-2000 போன் கால் வருது. ஒவ்வொரு பசங்களும் ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, இதனால உங்க வீட்டை முற்றுகிடுவோமான்னு கேக்குறாங்க. சரி, அதாவது சார், அதாவது நீங்களே மனசாட்சியோட தயவு செய்து பேசுங்க. ஒரு காரணம் வந்துச்சு, நான் வந்து கொரோனானால பாஸ்போர்ட் மாணவர்கள் பாஸ்போர்ட் நான் கேட்கல. எத்தனையோ நான் இழந்திருக்கோம், ஒவ்வொருத்தவங்களும் அவங்க குடும்பத்துல எத்தனையோ இழந்திருக்கோம்ல. கொரோனானாலதான் இழந்திருக்கோம், நேஷனல் டிசாஸ்டர் தான் இது, இன்டர்நேஷனல் டிசாஸ்டர் சொல்ல போனா இழந்திருக்கோம். அதுல ஒரு கெய்னா ரெண்டு போதுன்னு சொல்லிட்டு நீங்க விட வேண்டியதானே, நீங்க மட்டும் நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு மாணவர்களோட பாதிக்கிறீங்க செய்வீங்க, இல்ல இந்த சமூகத்துக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து நீங்க வேற மாதிரி செய்யலாமே சார். முதல்வரோட பிரச்சனை, எல்லா டிகிரியும் அதாவது எம்எஸ்சி இருந்தாலும் சரி, எம்ஏ இருந்தாலும் சரி, எல்லாம் சொல்றேன், எல்லா யூனிவர்சிட்டியுமே தான் சொல்றேன். அது மாணவர்களோடையும் அந்த குடும்பத்தோடையும் அவங்களோட பிரச்சனை. சார், அன்னைக்கு பிரச்சனைக்கு இவங்க யாரும் வரமாட்டாங்க சரியா? அன்னைக்கு பிரச்சனை யாரு வரமாட்டாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை மாணவர் சார் நாங்க கையெழுத்து இயக்கம் வைக்கிறேன் சார், எனக்கு எத்தனை மாணவர்கள் வந்து வாபஸ் வாங்க சொன்னா நீங்க வாங்கிடுவீங்களா சார்? உங்களுக்கு ஆதரவு எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு நீங்க கேளுங்க சார். நானும் சொல்றேன் சார், ஒரே ஒரு நிமிஷம், அது வந்து இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்க தான் சார் பொதுநல வழக்கு தொடங்க முடியும். ஒவ்வொருத்தவங்களோட உணர்வை வந்து நீங்க மதிக்கல. இன்னைக்கு நீங்க ஒரு 5 மணிக்கு போல சன் நியூஸ்ல ஒரு செய்தி வரும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கால் பண்ணிட்டேன். இப்ப நம்ம சொல்லியிருந்தோம், அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தோம், இப்ப பாருங்க இருக்கு. இதுக்கு வந்து செய்வாங்க சார், நல்லது பண்ண நாட்டுல நிறைய வழி இருக்கு சார். தயவு செய்து மாணவர்களோட வாழ்க்கையில விளாடாதீங்க. நான் வந்து ஒரு உங்களை வந்து ஒரு அண்ணனாவோ இந்த நலம் விரும்பியாவோ நான் வந்து என்னோட நீங்க நல்லா நினைக்கிறீங்க, கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு எல்லாத்துக்குமே ஓகே. பட் ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி வழக்குகளை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு வாபஸ் வாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ ஒரு மாணவனோட தனிப்பட்ட பிரச்சனையோ இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களோட பிரச்சனை. கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு இதுல நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புறேன். உங்ககிட்ட பேச வாய்ப்பு அளித்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எனக்கு அந்த வீடியோஸ் அனுப்புங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், ஓகே.